தீபாவளிக்காக ஒரு சுவையான நாட்டு சர்க்கரை பால்கோவா நான் செய்யலைங்க, ஒரு கடையில் தான் வாங்கினேன். அது எந்த கடை, அது எந்த ஊரில் இருக்குது, அதை பற்றின விவரங்களை தான் நாம் இப்போ தமிழிலம் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஏவிஆர் பால்கோவா கடை திருப்பத்தூர் மாவட்டம் கொன்னாம்பட்டியில் தான் இந்த கடை இருக்குது. தமிழில்லம் யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு ஒரு பால்கோவா கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா, வாணியம்பாடியிலேருந்து வெள்ளக்குட்டை போகிற வழியில் கொண்டாம்பட்டின்ற ஒரு இடத்துல தான் இந்த கடை இருக்குது. சொந்தமாக இவங்களே வந்து தயார் பண்ணுறாங்க. இவங்களோட தயாரிப்பு முறையை பற்றி கடையோட உரிமையாளர் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம். அக்கா நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இருக்குது இந்த கடை, அதை பற்றி அவங்களோட இது? 4 வருஷமாக வச்சுட்டு இருக்கிறோம் இந்த கடையை. எங்களுடைய சொந்த உழைப்பு தான். நாங்கள் இந்த கடையில் ஒரு 6 பேர் வேலை செய்கிறோங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரு 3 லேபரும். ஸ்டீமர் மூலமாக தான் இது பாயில் பண்ணுது. எந்த ஒரு சைடு எஃபெக்டெல்லாம் வந்து எதுவுமே வராதுங்க. பால் வந்து இங்கே இருக்கிற நிலத்தில் இருக்கிறவங்களுடைய பால் உற்பத்தியாளர்களே மாட்டுக்காரங்க, சொந்த மாட்டுக்காரங்க எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. அது மூலமாக தான் இப்போது இது வந்து பண்ணுறோங்க. இப்போ என்னென்ன பொருட்களுக்கா நீங்கள் விற்கிறீங்க? ஒயிட் சக்கரை போட்ட பால் கோவாங்க, நாட்டு சக்கரை போட்ட பால் கோவா, நாட்டு சக்கரை, நெய், இது 4 மட்டும்தான் எங்களுடைய ஓன் யூஸ் மட்டும்தான் இங்கே வைப்போம். மற்றதெல்லாம் எதுவும் நாங்கள் வைக்கிறது இல்லைங்க. இது பயில இருக்கா? இது எப்படி, இது இதனோட எப்படி இது வேலை செய்யறது விளக்குங்களா? ஸ்டீமர் மூலமாக பயில் ஆகுதுங்க. பால் இதில் பிடிக்க இல்லைங்க, தண்ணி மட்டும் பொதுக்க வச்சுக்கோங்க. இது எப்படி, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? இது எதனால், எதுக்கு இதை வச்சுருக்கீங்க? தண்ணி அது அப்படியே வந்து அடி பிடிக்காது இருக்கிறது. பால் இப்போ எங்கே செஞ்சுருவீங்க? இந்த பால் கோவலம் இது பால் காட்டு, இது வந்து அந்த டைம் ஆகிறதால் சூடு பண்ணி வச்சுருக்கோம். இந்த பால் இங்கே தான் சூடு போட்டுருக்கேன். இதெல்லாம் என்ன பால் ஐடியாவும் இவங்களோட கடையில் நானும் பால்கோவா வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு முறை நெய்யும் வாங்கியிருக்கேன். நல்லா அருமையாக இருந்தது. அதனால தான் மறுபடியும் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனலுக்காக உஷா அக்கா, அவங்களோட கணவர் திரு ரவி, இவங்க 2 பேர் தான் இந்த கடையை வந்து நடத்திட்டுருக்காங்க. கடையோட உரிமையாளர் இவங்க தான். இவங்களுக்கு ஒரு நன்றி, ரொம்ப நன்றி. இந்த பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா இந்த கடையை போய் பார்வையிட்டு பாருங்கள். நம்ம கண்ணெதிரிலே தான் இவங்களோட தயாரிப்பு முறை எல்லாமே நடக்குது. இந்த வெள்ளக்குட்டை, இந்த கொண்டாம்பட்டி, இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்க விவசாயிகள்கிட்டேருந்து பாலை வந்து வாங்கி இவங்க வந்து சொந்தமாக தயாரிக்கிறாங்க. ஸ்டீமர் மூலமாக பாயில் பண்ணி அது மூலமாக பால்கோவா கென்றாங்க. நாட்டு சர்க்கரையும் தயாரிக்கிறாங்க. நெய், இது 4 பொருட்களும் விற்கிறாங்க. கடையோட கூகுள் மேப்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.